हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल मूवीज वर्ल्ड। இன்னைக்கு நெட்ரிகன் படத்தோட டீசரை பிரேக் டவுன் பண்றோம், அப்புறம் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் பண்றோம். இந்த நெட்ரிகன் டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த படம் வந்து கொரியன் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன பிளைண்ட் படத்தோட ரீமேக், அப்புறம் சைக்கோ படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இல்லை, இந்த அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, கடல் அளவு வித்தியாசம் இருக்கு. அந்த ரெண்டு படத்துக்கும் இந்த ஒரு படத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் காமன், அதாவது ஒரு கேரக்டர் வந்து படத்தில் வந்து பிளைண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ளோ ஆஃப் ஸ்டோரி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது, ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டீசரில் உள்ள ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஷூட் காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அடிபட்டு கடந்திருப்பாங்க. அது வந்து யாருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை கட்டி வச்சு எங்கேயோ சித்திரவதை பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. டீசர் ஸ்டார்டிங்கில் நயன்தாரா வாய்ஸில் ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க, அதாவது ஒரு ஊரில் பாவப்பட்டு ஆட்டுக்குட்டி நிறைய இருந்துச்சாம், அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கெட்ட நரி வந்து அது வேலையை காமிச்சிட்டே இருந்துச்சாம். அதுக்கப்புறம் அது ஒரு தைரியமான ஒரு ஆடு வந்து அந்த நரி விழுறதுக்கு வேண்டி ஒரு குழி தோண்டி வச்சுச்சாம், அந்த நரியும் அந்த குழியில் வந்து விழுந்துருச்சாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டீசரில் நெக்ஸ்ட் சீனில் நயன்தாரா வந்து காரில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதை வந்து அட்டன் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளைண்ட் புக்கு படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அப்புறம் நாயை கூட்டிகிட்டு வந்து எதுவும் சர்ச் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அந்த நாய் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் மோப்பம் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனில் போகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. டீசர் நெக்ஸ்ட் சீனில் நயன்தாரா அவங்க வாட்ச்லேருந்து ஒரு ஊசி எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேறு யாரும் இல்லை, கோ படத்தில் உள்ள வில்லன் தான் அஜ்மல் அமீர். இவரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பார், இவர் தான் இந்த படத்தோட வில்லன்னு நான் நினைக்கிறேன். இவர் தான் வில்லன்னு ஏன் சொன்னேன்னு அப்புறம் சொல்கிறேன், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து கண்ணை கட்டி ஒரு இடத்துல விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஒரு பிரிட்ஜில் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த வில்லனை தேடி அவங்க வீட்டுக்கே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு பையனோட. அந்த பையன் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீன்லேயும் காமிச்சிருப்பாங்க, அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் யாருக்கும் பயந்து ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பையன் வேறு யாரும் இல்லை, அந்த பையன் ஜில்லா படத்தில் நடிச்சிருக்கான், வடச்சென்னை படத்தில் நடிச்சிருக்கான், அதாவது சரண் சக்தி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் காமிச்சிருப்பாங்க, இந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஏற்கனவே ஒரு காலா படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சார் நடித்த காலா படத்தில் நடிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து அந்த அவங்க வாட்சில் அந்த எடுத்த ஊசியை வந்து அஜ்மல் அமீர் கழுத்தில் வந்து குத்தி அதோட அந்த டீசர் முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீசர் வந்து நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன், அதாவது டீசரில் உள்ள எல்லா ஃப்ரேமும் வந்து நான் காமிக்கல, அது வந்து எல்லாம் காமிப்பேன், அதாவது ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது எல்லா ஃப்ரேமும் வந்து நான் காமிக்கிறேன். சரி வாங்க ஸ்டோரி ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போவோம். டீசரில் உள்ள ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஷூட்டில் வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே வந்து ஒருத்தவங்க அடிபட்டு கிடந்திருப்பாங்க, அவங்க வேறு யாரும் இல்லை, நயன்தாரா தான். பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், அவங்க வந்து ஒரு ரூல் போட்ட ஷர்ட் போட்டிருப்பாங்க, பேண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே கடந்தவங்களும் வந்து அந்த மாதிரி ஷர்ட் கலர் தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜ்மல் அமீரை வந்து நான் ஏன் வில்லன் சொன்னேன்னு சொல்கிறேன், அதாவது ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தவங்களை அடிச்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்களை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் தான் அஜ்மல் அமீராக இருப்பார். அது மட்டும் இல்லை, டீசரில் உள்ள ஸ்டார்டிங் சீனில் வந்து நயன்தாரா வாய்ஸில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒரு ஊரில் வந்து பாவப்பட்ட ஆட்டுக்குட்டியில் நிறைய இருந்துச்சு அப்படின்னு. ஸோ சொல்லி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரேம் காமிச்சிருப்பாங்க, அதில் ரெண்டு ஃப்ரேமில் வந்து ஒன்றில் வந்து ஒரு லேடி வந்து சித்திரவதை அனுபவிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, இன்னொன்றில் வந்து சரண் சக்தி ஒரு வண்டியில் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்ட கெட்ட நரின்னு சொல்லும்போது வில்லனை வந்து தூரமாக காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த டைலாகில் வந்து ஒரு தைரியமான ஆடுன்னு சொல்லும்போது நயன்தாரா காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் தான் மிச்சம் இருக்குது, அதாவது ஒன்று போலீஸ் ஆஃபீஸர், இன்னொன்று அஜ்மல் அமீர். ஸோ கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸராக வில்லனாக இருக்க சான்ஸ் இல்லை, மிச்சம் இருக்கிறது அஜ்மல் அமீர் மட்டும்தான். ஸோ இந்த படத்தில் உள்ள வில்லன் வந்து கன்ஃபார்மாக அஜ்மல் அமீர் தான், இதை நான் சொல்லலை, இந்த டீசரே சொல்லுது. ஸோ வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போவோம். இந்த படத்தில் நயன்தாரா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, அது மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே இவங்க பிளைண்டாக இருக்க மாட்டாங்க, ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் இவங்களுக்கு பிளைண்டாக இருப்பாங்க. ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன்னா அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. இந்த டீசர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா சீன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சுடிதார் போட்டிருப்பாங்க, ஒரே ஒரு சீன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் சீனில் வந்து இவங்க வந்து ஒரு ஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் அந்த கெட்டப்பை பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கெட்டப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சீனில் அவங்க கண்ணை வந்து கருப்பு துணியால் கட்டிட்டு யாரோ சர்ச் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து பிளைண்டாக இருந்தால் அந்த கருப்பு துணி அப்படி கெட்ட தேவையில்லை. படத்தில் உள்ள ஸ்டார்டிங்கிலே பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து ஒரு சீரியல் கில்லரை பிடிக்கிறாங்க, ஒரு ட்ராமா பண்ணி, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சீனில் ஒரு ரோட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து மயங்கி கிடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த சீரியல் கில்லர் வந்து தூக்கிட்டு போகும்போது அவனை வந்து பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு அவனை வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது தான் தெரிய வருது அவன் வந்து ஒரிஜினலான சீரியல் கில்லரில், இவனுக்கு மேலே வந்து இன்னொருத்தன் இருக்கான், அதாவது இவன் வந்து அவன் ஃப்ரெண்டாக இருப்பான் இல்லாட்டி அவன் தம்பியாக இருப்பான். அந்த கில்லரை போலீஸ் ஜீப்பில் வச்சு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து அந்த கில்லர் வந்து எஸ்கேப் ஆயிடுறான், நயன்தாரா வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் கண்ணு போயிடுது. ஸோ நயன்தாரா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் டீசரில் ஒரு சீனில் பார்த்துருப்பீங்க, அதாவது அமீர் அஜ்மல் வந்து நயன்தாரா வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு கொள்ளக்கு ட்ரை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அதுலேருந்து எப்படி நயன்தாரா வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அமீர் அஜ்மல் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி வந்து பழி வாங்குறாங்க, அதுதான் அந்த படத்தில் உள்ள மீதியில் கதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு ஸ்டோரி ப்ரெடிக்ஷன், இது வந்து 100% ஷுர் இல்லை, இது வந்து அந்த டீசரை வச்சு நான் ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான் பண்ணேன். ஸோ இந்த படத்துக்கும் சைக்கோ படத்துக்கும் கொரியன் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன பிளைண்ட் படத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி
பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.